நமது உடலின் பெரும்பகுதி கிட்டத்தட்ட 70% தண்ணீரால் நிரம்பியிருக்கிறது. நீர்ச்சத்து தான் நமது உடலின் பெரும்பாலான வேலைகளை செய்கிறது. உடம்பில் உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றவும் உடல் வெப்பத்தை கட்டுப்பாட்டில் வைக்கவும் நமது மூளை செயல்பாட்டிற்கும் கூட தண்ணீர் தான் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. மருத்துவர்கள் எப்பொழுதும் தினமும் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க அறிவுறுத்துவதும் அதனால்தான். குறிப்பாக கருவுற்ற பெண்களுக்கு இந்த தண்ணீர் மிகவும் இன்றியமையாததாகும். ஏனெனில் வயிற்றில் உள்ள குழந்தை ஆரோக்கியமாக இருக்க நீர்ச்சத்து மிக மிக அவசியமானதாகும். அந்த வகையில் கர்ப்பிணி பெண்கள் நன்கு தண்ணீர் பருக வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்கள் உண்ணும் உணவில் இருக்கும் வைட்டமின்களை நியூட்ரிஷன்களையும் சத்துக்களையும் உறிஞ்ச தண்ணீர் அவசியமானதாகும். உறிஞ்சிய சத்துக்களை கருவறையில் வளரும் குழந்தையிடம் சேர்த்து குழந்தையின் வளர்ச்சியை மேம்பட செய்வதும் தண்ணீர்தான். தண்ணீரின் இந்த செயல்பாடு மிகவும் முக்கியமானதாகும். தண்ணீர் இருந்தால்தான் குழந்தை ஆரோக்கியமாக வளர்ச்சியடையும். தாயின் வயிற்றில் உறிஞ்சிய உணவுப் பொருட்களை குழந்தையின் வயிற்றில் கொண்டு போய் சேர்க்கும் அற்புத செயலை தண்ணீர் செய்கிறது. தண்ணீரானது கர்ப்பிணி பெண்ணின் உடலில் எந்தவிதமான சிறுநீரக தொற்றுக்களும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. மேலும் கர்ப்பிணிகளின் உடலில் உண்ணும் உணவாலும் மருந்துகளாலும் எந்தவித டாக்ஸின்கள் தோன்றியிருந்தாலும் தண்ணீர் அவற்றை முழுவதுமாக அகற்றிவிடுகிறது. கர்ப்பிணிகளின் வயிற்றில் குழந்தை பனிக்குடத்தில் வளர்கிறது. பனிக்குடம் என்பது நீராலான ஒரு அறையாகும். அதனுள் நீர் மட்டுமே நிறைந்திருக்கும். அந்த நீரில்தான் உங்கள் குழந்தை உருவாகி மிதந்து கொண்டு வளர்கிறது. தண்ணீர் சரியாக பருகவில்லை எனில் கர்ப்பிணியின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்காமல் குழந்தை பலவீனமாக பிறக்கலாம் அல்லது ஏதேனும் குறைபாட்டுடன் பிறக்கலாம். மேலும் கருவிற்கு போதிய நீர்ச்சத்து கிடைக்கவில்லை எனில் சில சமயங்களில் குறைப்பிரசவம் கூட நிகழ வாய்ப்புகள் உண்டு. எனவே கருவறையில் வளரும் உங்கள் குழந்தைக்காக ஒரு நாளைக்கு 3 முதல் 4.5 லிட்டர் தண்ணீர் பருகுவதே சிறந்ததாகும். மேலும் கர்ப்பிணிகளே தண்ணீர் பருகுவது கருவிற்கு ஆபத்து அல்ல, அத்தியாவசியம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.